ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய திருக்குறள் நல்வணக்கங்கள். இது ஜேஆர்என் என்டர்டெயின். நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடியது திருக்குறளில் 26வது அதிகாரம், புலால் மறுத்தல், ஊன் உண்ண மறுத்தல், மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது, சாப்பிடாமல் இருந்தால் என்ன பயன், இவற்றை குறித்து ஒரு 10 குறளை விளக்கமாக திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது இதன் ஒவ்வொரு குறளாக நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதனுடைய முதல் குறள், தன்னூன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்ஙனம் ஆளும் அருள். அது என்ன பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள். தன் உடலை பெரிதாக வளர்ப்பதற்காக தான் பிரிதோர் அடுத்த உயிரின் தசைகளை தின்கின்றவன் எவ்வாறு இரக்கமுள்ளவனாக இருக்க முடியும்? தன்னூன் பெருக்கத்திற்கு தான் பிரிதுவூன் உண்பான் எங்ஙனம் ஆளும் அருள். இரண்டாவது குறள், பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. இதனுடைய விளக்கம், பொருள் உடையவராக இருக்கும் தகுதி அப்பொருளை காப்பாற்றுவதற்கு இல்லை, அவ்வாறே அருள் உடையவராகும் தகுதி ஊனை தின்பவர்க்கு இல்லை. ஒருவர் வந்து அருள் இரக்கம் அருள் உடையவராக இருக்கணும் அப்படின்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். மூன்றாவது குறள், படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று காது ஒந்தன் உடற்சுவை உண்டார் மனம். ஒன்றின் உடல் சுவையாக உண்டவரின் மனம் கொலை கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் இரக்கமற்று காணப்படும். எப்படி சாப்பிட்றவங்க இரக்கமே இல்லாதவங்க, ஊன் சாப்பிட்றவங்க இரக்கமே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். நான்காவது குறள், அருளல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருளல்லது அவ்வூன் திணல். கொல்லாமையே அருளாகும், கொல்லாமையே அருளாகும். ஓர் உயிரை கொல்லுதல் அருள் இல்லாத தன்மை, அதன் ஊனை தின்னுதல் அறம் இல்லாதது. இந்த அறுதலோடு இதை கொண்டு வந்து சேர்த்துருக்கார் நான்வெஜ்ஜு, அதான் கஷ்டமாக இருக்குது. சரி பார்ப்போம் அடுத்த குறளில் என்ன சொல்கிறாருன்னு. உண்ணாமை உள்ளது உயர்நிலை உனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. அதாவது இதனுடைய விளக்கம், புலால் உண்ணும் பழக்கம் பெருகி கொண்டே போனால் பிராணிகள் உயிரோடு வாழும் நிலையே அரிதாய் விடும். ஊன் உண்டால் நரகம் அவனே வெளியே விடாது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் நரகம் வெளியே விடாது, அவன் உள்ளே வச்சுக்குமா. எப்பா இப்படிலாம் எழுதியிருக்காரு. ஆறாவது குறள் பார்ப்போம், திணற்பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். புலாலை தின்னும் பொருட்டாக உயிர்களை உலகத்தார் கொல்லாதிருந்தால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமற் போவார். இது என்னென்னா, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைன்னா வாங்கிறதுக்கு ஆள் இருக்காதுங்க, விற்கிறதுக்கு ஆள் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா விற்கிறதுக்கு ஆள் இருக்காது. சிம்பிள், இது இந்த ஒரு குறளும் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. சாப்பிட்டு நீ சாப்பிடலையா, நீங்கள் யாரும் சாப்பிடலையா, விற்கிறதுக்கு ஆள் இருக்காதுங்க. உயிர்களெல்லாம் எல்லா உயிர்களும் இனிது என்பிட்டு வாழும் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஏழாவது குறள், உண்ணாமை வேண்டும் புலால் பெரிதன்றன் புன்னது உணர்வாய் பெறின். ஆராய்ந்து பார்த்தால் புலால் என்பது உயிர்களின் புண் என்பது நன்கு புலனாகும். இதை உணர்ந்து புலாலை உண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்லும்போது நான்வெஜ் எப்படிங்க சாப்பிட்றது, ரொம்ப கஷ்டமாக எழுதியிருக்காரு. அதாவது
அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த புலால் அந்த இறைச்சி அல்லது மீட் நான்வெஜ் எல்லாமே ஒன்று தான். சரி விடுங்க, இதை சாப்பிட்றது அந்த உயிர்களுடைய புண்ணா. இதை உணர்ந்தால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அடுத்த ஒரு புண், அந்த புலால் என்பது ஒரு உயிர்களுடைய புண் அப்படின்னு சொல்கிறார். புண்ணு புண்ணை பார்த்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த புண்ணை நீ சாப்பிட்டா சா அந்த புண்ணை தான் நீ சாப்பிட்ற அப்படிங்கிறத உணர்ந்தால் சாப்பிட மாட்ட, உண்ணல் லாகாது. சரி, எட்டாவது குறள், செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன். அதாவது விளக்கம், குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவுடையோர், எப்படி குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவுடையோர் உயிர் வழி வந்த உடலை ஒருபோதும் உண்ண மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே இதானே ஞாபகத்து வருது. இவர் இப்படி சொல்கிறாரு பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள், குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவுடையோர் உயிர் வழி வந்த உடலை ஒருபோதும் உண்ண மாட்டார்கள். ஒன்பதாவது குறள் பார்க்கலாம், அவிசுரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒந்தன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. இது பாருங்கள், இது இது அதனுடைய பலனை குறித்து சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை பாருங்கள், பல வேள்விகளை செய்வதால் கிடைக்கும் பலனை விட புலால் உண்ணுதலை கைவிடுதலால் வரும் பலன் மிக உயர்ந்ததாகும். அந்த பல வேள்விகளெல்லாம் செஞ்சு நம்ம வந்து நன்மை அறம் இதெல்லாம் சேர்க்கிறத விட சும்மா நான்வெஜ்ஜை நிப்பாட்டிட்ட போதும், அத்தனை வேள்விகள் செய்த பலன் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால், இறைச்சி சாப்பிடாமல் இருந்தால், புலால் சாப்பிடாமல் இருந்தால் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். கடைசி குறள், பத்தாவது குறள், கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். இதாங்க ஹைலைட்டு. ஹைலைட்டை கொண்டு கடைசியில் வச்சு நான்வெஜ்ஜை நீங்கள் சாப்பிடாதீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது கொலை செய்யாமலும், ஒரு உயிரை கொல்வது கூட கொலை தான், கொலை செய்யாமலும் புலால் உண்ணாமலும் வாழும் உயர்ந்த பண்பாளனை எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். ஹைலைட்டில் கொண்டு நிறுத்துகிறாரு பாருங்கள், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க, அது புண் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றது யோசிப்போம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நம்மை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும் என்றால் ஒன்று கொலை செய்யாமல் இருக்க வேண்டும், ரெண்டு புலால் உண்ணாமல் வாழ வேண்டும், அந்த இறைச்சியை நாம் வந்து சாப்பிடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. இந்த ரெண்டும் வந்து செய்யாமல் இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் கைகூப்பி வணங்கும். முயற்சி செய்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், இது வந்து சொல்கிறது மட்டும்தான் இது ஈஸின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த பயன்கள், இந்த பயன்கள் ஏதாவது தேவைப்பட்டுனா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான்வெஜ்ஜை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி பார்த்து ஏதாவது மாற்றம் நமக்கு தெரியும் என்றால், அந்த கஷ்டம் இல்லை, அந்த மனம் அந்த டேஸ்ட் எல்லாம் மறக்க முடியாமல் சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு அதெல்லாம் அந்த கடையில் எங்கே போனாலும் கிடைக்கிது, கேஎஃப்சி மீட்டா நீட்டு எப்பப்பா எத்தனையோ வெரைட்டி எல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த சுவையை கொண்ட நமக்கு டக்குன்னு இதை ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம், இருந்தாலும் அதனுடைய பலன்கள் வந்து மிக அதிகம் என்று தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அருள் அது ரொம்ப முக்கியம், அது இருக்கிறது. அதுக்கப்புறம் பிற உயிர்கள் நம்ம மதிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்களை வந்து இதில் சொல்லியிருக்காரு. அதுவும் புலாலை பிற உயிர்களை கொன்று அதனுடைய இறைச்சி நாம் சாப்பிடாமல் இருந்தால் பல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவர். புலால் மறுத்தல் அதிகாரம்
26 வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம், விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த திருக்குறள் காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.